அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நிறையே குவலையமெல்லாம் போங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த உலக மக்களுக்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை அற்புதமாக விளக்கும் வரையிலே வகையிலே பல்வேறு நூல்களை ஆக்கித் தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் பெயரில்லா மனிதன், நேம்லெஸ் மேன் என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டுள்ளார்கள். அதில் இதுவரை 3 அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஏற்கனவே ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே அந்த நூலின் 4வது அத்தியாயம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் பெயரில்லா மனிதன். அத்தியாயம் 4, பெயர்களின் தோற்றம். மன அறிவுதான் மனிதனை பிற உயிரினங்களிலும் சிறந்திலங்க உதவ வந்துள்ளதாம். எல்லா உயிர்களுக்கும் தான் ஓரளவு அறிவு விளக்கம் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது. இந்த மனோ ஆற்றல் அதி அற்புதமானது. இம்மனம் ஒருமைப்பாடு அடையும் அளவுக்கு ஆற்றல் மிகும். மன ஓர்மையால் உள்ளுற்று உண்மையை உள்ளவாறு காண்பதுதான் சிறந்த செயல். உண்மையை அறிவது மட்டும் அல்லாமல் செயலில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் நலம் காண்பதற்கு இந்த மனோசக்தியை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த மன உணர்வு அறிவு விளக்கம் கொண்டதாக உள்ளதால் அதனை மெய்யறிவு பெற பயிற்றுதல் வேண்டும். தலைப்பு தியானம். அக உண்மை விளக்கம் மெய்யறிவில் வெளிப்படுகின்றதால் அவ் அகநிலைக்கான மனதை உட்செலுத்தி அசைவர நிறுத்தல் வேண்டும். அப்படி நிற்கும் மனத்தில் சுத்த தயா நிகழ்ச்சி உண்டாகி அறிவறிய உண்மைகள் பல தெரிந்து தெளிந்து கொள்ளலாகும். இந்த அறிவனுபவ தெளிவில்தான் முன் குறிக்கப்பட்ட கடவுள் உண்மை வெளியாகின்றது. அந்த கடவுள்தான் பெயரற்ற ஒரு பரம்பொருளாய் விளங்குவது. அவ்வொரு பொருளே பிற எல்லா பொருளுக்கும் தோற்றங்களுக்கும் செயல்களுக்கும் ஆற்றல்களுக்கும் அனுபவங்களுக்கும் அடிநிலையாய் உள்ளதாம். இப்படி ஒன்று பலவாய் விளங்கற்கு காரணம் கடவுள் உண்மை வெளிப்பட்டு அனுபவத்தில் கொள்ளப்படக்கேயாம். இந்த இறை அனுபவத்தை பெற்று இன்ப வாழ்வில் தழைத்து விளங்க வல்லவன் மனிதன் ஒருவனே ஆவான். ஆகவே அகப்புற உண்மைகளையெல்லாம் மனிதன் தானே கண்டு அனுபவித்து தனது உண்மை அனுபவங்களை வெளியிட முயலுகின்றான். இவனது முயற்சிகள் கைகூடும் வண்ணம் இறைவனின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெற்றிருக்கின்றான் இவன். மீண்டும் இதே தலைப்பு தியானம். அக உண்மை விளக்கம் மெய்யறிவில் வெளிப்படுகின்றதால் அவ் அகநிலை காண மனதை உட்செலுத்தி அசைவர நிறுத்தல் வேண்டும். அப்படி நிற்கும் மனத்தில் சுத்த தயா நிகழ்ச்சி உண்டாகி அறிவறிய உண்மைகள் பல தெரிந்து தெளிந்து கொள்ளலாகும். இந்த அறிவு அனுபவ தெளிவில்தான் முன் குறிக்கப்பட்ட கடவுள் உண்மை வெளியாகின்றது. அந்த கடவுள்தான் பெயரற்ற ஒரு பரம்பொருளாய் விளங்குவது. அவ் ஒரு பொருளே பிற எல்லா பொருளுக்கும் தோற்றங்களுக்கும் செயல்களுக்கும் ஆற்றல்களுக்கும் அனுபவங்களுக்கும் அடிநிலையாய் உள்ளதாம். இப்படி ஒன்று பலவாய் விளங்கற்கு காரணம் கடவுள் உண்மை வெளிப்பட்டு அனுபவத்தில் கொள்ளப்படக்கேயாகும். இந்த இறை அனுபவத்தை பெற்று இன்ப வாழ்வில் தழைத்து விளங்க வல்லவன் மனிதன் ஒருவனே ஆவான். இந்த இறை அனுபவத்தை பெற்று இன்ப வாழ்வில் தழைத்து விளங்க வல்லவன் மனிதன் ஒருவனே ஆவான். ஆகவே அகப்புற உண்மைகளையெல்லாம் மனிதன் தானே கண்டு அனுபவித்து தனது உண்மை அனுபவங்களை வெளியிட முயலுகின்றான். இவனது முயற்சிகள் கைகூடும் வண்ணம் இறைவனின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெற்றிருக்கின்றான் இவன். அடுத்த தலைப்பு வாய்மொழி பயன். மனிதன் பெற்றுள்ள தேக இந்திரிய கருவிகரணங்கள் நிறை ஆற்றல் கொண்டவை. அகப்புற உறுப்புகளும் அதற்குத்தக அமைந்துள்ளன. ஆகையால்தான் புலன் நுகர்ச்சியில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற அனுபவத்தையும் இதற்கு மேல் மனோ கரணத்தால் பெறுகின்ற அனுபவ நிலைகளையும் அதீதத்தில் இறை ஆன்ம நிலையில் பெறப்படுகின்ற அருள் அனுபவ நிலையையும் வெளியிடக்கூடியவனாய் இருக்கின்றான். இந்த அனுபவ வெளியீட்டிற்கு உள்ளுணர்வு ஆதாரமாயும் பிற கருவிகரணங்கள் துணையாயும் உள்ளனவாம். உள் உணர்ச்சியை மனத்தால் உணர்ந்து தேக உறுப்புகளால் வெளியாக்குகின்றான்.
அந்த வெளியீடுகளில் முக்கியமான ஒன்று நாவிசைக்கும் ஒலி குறிப்பாம். வாய் வழி வெளியாம் ஒலிபேதத்தால் உள்ள கருத்தை வெளியிடத் தொடங்குகின்றான். இதற்கு பிற அங்கங்களும் ஓரளவு உதவுகின்றனவாம். அந்த ஒலி குறிப்பு அடையாளங்களைத்தான் வாய் வழியாகவும் அம்மொழியின் உள்ளீடான எழுத்துக்களாகவும் அமைத்துக் கொள்ளப்படுகின்றன. எனவே இந்த மொழி அல்லது சொல்லே ஒருவனது கருத்து வெளியீட்டிற்கு உரிய கருவியாக திகழ்கின்றதாகும். அடுத்த தலைப்பு தாய்மொழியும் உலக பொதுமொழியும். உலக மக்களிடம் பல பிரிவு கொண்டு விளங்குகின்றது. இவர்களெல்லாம் தம் தம் உள்ள கருத்துக்களை வெளியிட பல்வேறு மொழிகளை ஆக்கி கொடுக்க பெற்றிருக்கின்றனர். ஓரின மக்கள் ஒரு மொழியை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று கூறிவிட முடியாது. ஒரே இனத்தவர் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியையும் அறிந்திருத்தல் சகசமே. அப்படி இருத்தலின் ஒருவன் தன் தாய்மொழியில் வெளியாகும் கருத்தை பிறர்க்கு எடுத்து கூறி தெரிவிக்கவும், பிறர் கருத்துக்களை தம் தாய்மொழியில் பெயர்த்து தன் இன மக்களுக்கு தெரிவிக்கவும் முடியும். ஒவ்வொருவருக்கும் தம் தாய்மொழி ஒன்றாயும் உலக பொதுமொழி ஒன்றாகவும் பெற்றிருப்பதுதான் மிக பயனுள்ளதாகும். மற்றபடி ஒருவன் இவ்விரு மொழிக்கு மேலாக கற்று தெளிந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருத்தல் வீண் பொழுதுபோக்கேயாம். பன்மொழி ஆராய்ச்சியால் அறிவு வளரும் என்பர் சிலர். அது சரிதான். ஆனால் அந்த அறிவு வளர்ச்சியை எம்மொழி கருத்து விளக்கத்தையும் உலக பொதுமொழி வழி பயின்று கொள்ள முடிகின்றதால் அப்பன்மொழி பயிற்சியை தனித்தனி முயன்று கற்று ஆய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருமுயற்சியை திருப்பி வேறு பயனுள்ள விஷயத்தில் செலுத்தி நலம் பெறுவது பொருத்தமானதாகும். அடுத்த தலைப்பு மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழியே, அதுவே உலக பொதுமொழியே. மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழியே, அதுவே உலக பொதுமொழியே என்பது தலைப்பு. உலக கண்ட மொழிகளிலேயெல்லாம் மிகச் சிறந்தது நம் தமிழ் என பல்லோரால் போற்றிக் கொள்ளப்படுகின்றது. இந்த தமிழின் சிறப்பு இப்பொழுது உலகம் அறிந்துள்ளதை விட ஆயிரம் ஆயிரம் பங்குக்கும் மேலான சிறப்பு கொண்டது என்பதை இன்னும் அறிந்து பயன்கொள்ளவும் உள்ளதாகும். இவ்வளவு சிறப்புக்கும் காரணம் யாதெனில், இந்த தமிழ் மொழி அகம் புறம் நிறைந்துள்ள இறை உலக உண்மை விளக்க கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஆக்கி அளிக்கப்பட்டு உள்ளதாலாம். ஆகையால் இதன் உண்மை விளக்கங்களை தெரிந்து கொண்டால் உலக வாழ்வில் இறை இன்பானுபவத்தை பெற்று விளங்க முடியும். மற்றெந்த ஒரு மொழியும் இந்த உண்மையின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கவும் இல்லை, அதனால் அருளின்ப வாழ்வு வழிகாட்டுவதாயும் இல்லை என்பது தெளிவு. அந்த உயர் இன்ப வாழ்க்கை பயன் பெற வேண்டின் உலக மக்கள் நம் மொழியை கற்றாக வேண்டும் என்பதில்லை. நமது மொழி கருத்தின் உண்மையை உள்ளவாறு புரிந்து கொண்டு வாழ்வில் ஏற்று பயன் அடைவது சாத்தியமேயாம். ஆனால் இத்தமிழை எவரும் கற்று தெளிய யாதொரு தடையும் இல்லை. நன்றாக கற்கலாம். உலக பொதுமொழியாகவே ஏற்கப்பட தகுதி வாய்ந்தது நம் தமிழ். இத்தமிழ் மொழி துணையால் உண்மை கருத்துக்கள் எப்படி வெளியாக்கப்பட்டுள்ளன என்பதை காண்போம். தமிழ் கண்ட ஆன்றோர் ஓர்மை மன எல்லையை கடந்து அசைவர அகநின்று உணர்ந்த கருத்தையே அந்த உள்ளினது தன்மையாம் உண்மையாக கொண்டு சொன்மொழியையே ஒலிகளின் குறிப்பால் வெளியாக்கி பின்னர் அடையாள குறியீடுகளாம் எழுத்துக்களாய் ஆக்கி அமைத்துக் கொண்டனராம். இதனால் இம்மொழி எழுத்துக்களும் அவற்றால் ஆன சொற்களும் அச்சொற்களின் கருத்தாம் பொருள்களும் உண்மை பொருளையே சுட்டுவனமாக அமைக்கப்பட்டுள்ளனவாம். பெயரற்ற ஒரு பொருளாய் அகமிருந்து உலகில் எப்பொருளுமாய் தோற்றி விளங்கும் இறையுண்மையை கண்ட தமிழன் ஏன் அந்த ஒரு பொருள் புறத்தில் இப்படி பல பொருள்களாக தோற்றி விளங்குகின்றது என்ற கருத்தை உன்னி பார்த்தான், உண்மையும் உணர்த்த பெற்றான். யாதெனில் அகமுடைய ஒன்றான பரம்பொருள் பேராற்றலும் பெருந்தன்மையும் பெருங்குணங்களும் பெரும் பயன்களும் நிறைய பெற்று எவ்விடத்தும் எக்காலத்தும் நிலவி பேரின்ப அனுபவத்தை வெளிப்படுத்தும் பொருட்டே அப்படியெல்லாமாய் திகழ்கின்றதைத்தான் கண்டுகொண்டான் தமிழ் மகன். இக்காட்சியையும் குறிக்கோளையும் உள்ளம் கொண்டுதான் தமிழையே உருவாக்கி தந்துவிட்டான். அதுவும் அனுபவம் போங்க போங்க திருத்தமுற்று சீர் பெற்று உரைத்தற்கு அறிய பெரிய ஒரு நிலையை அடைந்து இன்று விளங்குகின்றதாம். ஆகையால் இப்பொழுது உள்ள நிலையிலிருந்து உயர் அனுபவம் பிறர்க்கு உதவியாய்
இதனை துணை கொள்ள வேண்டுவதே நம் கடமையாம். தமிழிலே தோற்றுவிக்க பெற்றுள்ள பெயர்கள் ஆழ்ந்த உண்மை கருத்தை வைத்து இன்ன ஒலிக்குரிய எழுத்து இப்படி இருக்க வேண்டும் என்றும், இன்ன இன்ன எழுத்துக்களால் குறிக்கப்படும் சொல் இன்ன பொருளை சுட்டும் என்பதையும், இன்ன பொருளுக்கு இன்ன பெயர் பொருத்தமானது என்பதையும் நன்கு ஆய்ந்துதான் கொடுத்துள்ளனர். ஆகையால் எப்பொருள்களின் பெயரும் எவ்வுயிர்களின் பெயரும் இயல் செயல் அனுபவ நிலைகளின் பெயரும் காரணத்தோடுதான் அமைக்கப்பட்டுள்ளனவாம். இவைகளுக்கு மேல் கடவுள் உண தத்துவ அனுபவ விளக்கம் கொண்ட கற்பனை பெயர்களை தெய்வங்களுக்கும், அத்தெய்வ உண்மையை அகங்கொண்டு புறத்தே மனித தேகம் கொண்டுள்ள மக்களுக்கு தெய்வ பெயர்களையே சூட்டி அழைத்து வந்தது எவ்வளவு பெரிய கருத்து உண்மை கொண்டதாயிருக்கின்றது. இவ்வுண்மையை எடுத்துக்காட்டும் ஒரு சில குறிப்புகளை திருவருட்பாவிலிருந்து கண்டுகொள்ளுவோம். பெருகிய பேரருளுடையாரம் பலத்தே நடிக்கும் பெருந்தகையன் கணவர் திருப்பெயர் புகழ் என்கின்றாய். பெருகிய பேர் அருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவதிருப்பெயர் புகழ் என்கின்றாய். அருக புத்த ஆதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதா சிவன் என்பேன், சக்தி சிவன் என்பேன், பரமம் என்பேன், பிரமம் என்பேன், பரபிரம்மம் என்பேன். பெருந்தகை என் கணவ திருப்பெயர் புகழ் என்கின்றாய். அருக புத்த ஆதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதா சிவன் என்பேன், சக்தி சிவன் என்பேன், பரமென்பேன், பிரமம் என்பேன், பரபிரம்மம் என்பேன், துருவு சுத்த பிரமம் என்பேன், துரிய நிறைவு என்பேன், சுத்த சிவன் என்பன் இவை சித்து விளையாட்டே, சுத்த சிவன் என்பன் இவை சித்து விளையாட்டே. அருப்பா 5801. இப்பாடலில் ஒன்றான கடவுளுக்கு பலவான பெயர்கள் குறிக்கப்படுவதை உணர்த்துகின்றார். அருகர் புத்தர் முதல் சுத்த சிவம் ஈராக பல பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இவ்வளவும் ஏன் கற்பிக்கப்பட்டுள்ளன எனில் சித்து விளையாட்டுதான் காரணம் என கடையீறு சொற்களில் சுட்டியுள்ளார். ஆண் தத்துவ ஆன்ம நிலையில் உள்ள அகமுடையானை தலைவனாகவும், பெண் தத்துவ தேகபந்த நிலையில் உள்ள ஜீவனை தலைவியாகவும் கொண்டு உயர்ஞான பேரின்பு சித்தி பிறர்க்கு கற்பிக்கப்பட்ட உபாயமே இதில் குறித்துள்ளார் நம் வல்லபிரான். தலைவனுடைய பெயர் யாது என்று கேட்கப்பட்ட வினாவிற்கு விடையாகத்தான் இத்தனை தெய்வ பெயர்களும் அவருக்கே உரியன என கூறினாள் அத்தலைவி. மனமாகிய தலைவியின் தோழிதான் இவ்வினாவை எழுப்பி விடையும் பெறுகின்றார். உண்மை உணர்த்தப்பெற்ற மனம் தெளிவுறுகின்றதாம். முன்னோரால் கடவுளை சுட்ட குறிக்கப்பட்டுள்ள பெயர்கள் எல்லாம் முடிவில் ஒன்றையே உணர்த்துவனவாய் அறியப்படும். இப்பெயர்கள் நம் நாட்டு அகச்சமய தெய்வ பெயர்கள். இவையல்லாமல் புறச்சமய தேவர்களின் பெயர்களும் மற்ற மக்கள்களின் பெயரும் பிற உயிர்களின் இனப்பெயர்களும் கூட நம் அக ஆலயத்திலிருந்து அருளாடல் புரியும் ஆண்டவரை குறிக்கும் பெயர்களாகவே உள்ளன என்பது அடுத்த பாவில் காட்டப்படுகின்றது. சிற்சபையில் நடம்புரியும் நாயகனார் தமக்கு சேர்ந்த புறச்சமய பெயர் பொருந்துவதோ என்றாய். சிற்சபையில் நடம்புரியும் நாயகனார் தமக்கு சேர்ந்த புறசமய பெயர் பொருந்துவதோ என்றாய். பிற்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய். பித்தர் என்ற பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ. பிற்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய். பித்தர் என்ற பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ. அச்சமயத்தேவர் மட்டோ நின்பேர் என் பெயரும் அவர் பெயரே. எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே. சிற்சபையில் என்கணவர் செய்யும் ஒரு ஞான திருக்கூத்து கண்டு அளவே தெளியும் இது தோழி. அற்புதமான பாடல். சிற்சபையில் நடம்புரியும் நாயகனா தமக்கு சேர்ந்த புறச்சமய பெயர் பொருந்துவதோ என்றாய். பிச்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய். பித்தர் என்ற பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் ஒவ்வாதோ. அச்சமயத்தேவர் மட்டோ நின்பே என் பெயரும் அவர் பெயரே. எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே.
சிற்றவையில் என் கணவர் செய்யும் ஒரு ஞான திருக்கூத்து கண்டு அளவே தெளியும் இது தோழி என குறித்துள்ளார். இதில் நம் சிற்றவை ஆகிய ஆன்ம அணுவிலே அருள் இயக்கம் காட்டி நிற்கும் ஆண்டவர்தானே. எவ் உயிரின வடிவும் தாங்கி நிற்றலில் புறச்சமய தேவர்களின் பெயரையெல்லாம் அவரது பெயராய் கொள்ளலும் பொருத்துமேயாம். பித்தர், பேயர், உள்ளம் கவர், கள்வர் என்ற பெயர்கள் எல்லாம் அவர் பெயர்களாகவே நம் சமயத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. ஆதலில் மற்ற எந்த விதமான பெயரிட்டாலும் ஏற்கக்கூடியதேயாம். ஆகையால் எந்த சமய மத தெய்வங்களின் பெயரும் நம் கடவுளுக்கு உரியனவேயாம். அன்றியும் இத்தலைவன் தலைவியாயிருப்பதும் பிற உயிர்களாயிருப்பதும் அவர் ஒருவரே யாதலில் இவர்களின் பெயரும் இவைகளின் பெயரும் அப்பதியின் பெயரே என்பது உண்மையாம். இவையெல்லாம் நம் சிற்றபேசரின் அருள் நடன திருச்செயலின் விளைவாய் கண்டு தெளியப்படும் என்பது குறிப்பு. அடுத்து மேற்குறித்த உயிர்களின் பெயர்கள் அல்லாமற் மற்ற எப்பொருள்களின் பெயர்களும் கூட அவர் பெயர்களேயாம் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாயினடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்றறிந்தேன். எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள் அகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவு இன்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்று அறிந்தேன். உனக்கும் விளம்புகின்றேன் வடவாய் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்றறிந்தேன். உனக்கும் விளம்புகின்றேன் வடவாய் நீ கிளத்துகின்றாய் மீட்டும் இப்பொருள பொருள் என்றே இசைப்பதென்னே. நீ கிளத்துகின்றாய் மீண்டும் இப்பொருள் அப்பொருள் என்றே இசைப்பதென்னே. பொதுவில் இறைவு செய்யும் நிறதிசைய இன்ப நடந்தனை நீ பப்பரவே காணுதியேல் அத்தருணத்தெல்லாம் பட்ட நடுப்பகல் போல விட்ட விழியாமே. எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்றறிந்தேன். உனக்கும் விளம்புகின்றேன் மடவாய் நீ கிளத்துகின்றாய் மீண்டும் இப்பொருள பொருள் என்றே இசைப்பதென்னே. பொதுவில் இறைவர் செய்யும் நிறதிசைய இன்ப நடந்தனை நீ பப்பரவே காணுதியே அத்தருணத்தெல்லாம் பட்ட நடுப்பகல் போல வெட்ட வெளியாமே என்றுள்ளார். நமது அகமுடையான் இயற்கை உண்மை என்னும் சத்து வடிவினராயும் இயற்கை விளக்கம் என்னும் சித்து செயலினராயும் இயற்கை இன்பம் என்னும் ஆனந்த உணர்வினராயும் அதாவது சச்சிதானந்தமாய் எவ்வொருளிலும் எவ்வுயிரிலும் அது அதுவாக மாற்ற தோற்றம் கொண்டு விளங்குவதும் அன்றி அந்த பொருள்களுக்கு உள்ளும் வெளியும் அவ்வுயிர்களுக்கு உள்ளும் அவற்றின் புறங்களிலும் கூட நிரம்பித்தான் இருந்து கொண்டுள்ளார் என்று உணர்த்தப்படுகின்றதாம். அப்படி எத்தனை முறை உணர்த்தப்பட்ட போதிலும் கூட அடிக்கடி மறந்து போய் காணப்படும் உயிர்களையும் பொருள்களையும் புறத்தளவில் நோக்கி அவர் என்றும் இவர் என்றும் அது என்றும் இது என்றும் குறிக்க நேருகின்றனவாம். இக்காட்சி நிலையின் உண்மையை பற்றி ஐயம் திரிவின்றி சுத்த நிலையில் நின்றால் இலங்குவது இதுவாம். எங்கும் நிறைந்தும் புறத்தே கண்டுகொள்ளப்படாராய் உள்ள அருட்பெரும்பதி ஒருவரே உள்ளிருந்து இந்த எல்லா குறிப்பிட்ட பொருள்களின் உயிர்களின் வடிவாய் திகழ்கின்றார் என்பது அருள் அறிவு காட்சியால் சத்விசார சாதனையால் விளங்கிக் கொள்ளப்படுகின்றனவாம். இதனால் தோற்றுகின்ற எப்பொருளும் எவ்வுயிரும் அந்த ஒரு பதியின் மாற்ற தோற்றங்களே என்பது உண்மை. மீண்டும் எங்கும் நிறைந்தும் புறத்தே கண்டுகொள்ளப்படாராயுள்ள அருப்பெரும் பதி ஒருவரே உள்ளிருந்து இந்த எல்லா குறிப்பிட்ட பொருள்களின் உயிர்களின் வடிவாய் திகழ்கின்றார் என்பது அருள் அறிவுக்காட்சியால் சத்விசார சாதனையால் விளங்கிக் கொள்ளப்படுகின்றனவாம். இதனால் தோற்றுகின்ற எப்பொருளும் எவ்வுயிரும் அந்த ஒரு பதியின் மாற்ற தோற்றங்களே என்பது உண்மை. அடுத்த தலைப்பு மனித பெயரின் முக்கியத்துவம். மெய்ப்பொருள் ஒன்றேயாகும், அதற்கு எவ்வித பெயரும் இல்லை. ஆகையால் அப்பொருளுக்கு எந்த பெயரை வைத்தாலும் பொருந்தும். ஒரு குழந்தை பிறந்தபோது அதற்கு என்று பெயரோடு பொருத்தமான அது தோன்றுகின்றதில்லை. மெய்ப்பொருள் ஒன்றேயாகும், அதற்கு எந்தவித பெயரும் இல்லை. ஆகையால் அப்பொருளுக்கு எந்த பெயரை வைத்தாலும் பொருந்தும். ஒரு குழந்தை பிறந்தபோது அதற்கு என்று ஒரு பெயரோடு அது தோன்றுகின்றதில்லை.
அதற்கு நாம் எப்பெயரிட்டு அழைத்தாலும் பொருத்தமானதே என்றோ? மக்கள் தாம் விரும்பிய ஒரு பெயரையே ஒரு குறிப்பிட்ட குழந்தைக்கு வைத்து அழைத்து பழக்கப்பட்டு விடுகின்றனர். இந்த பெயர் எதற்கு என்றால், உலகில் ஒருவன் பிறரோடு சேர்ந்து வாழ்ந்து உலகியலில் பல அனுபவங்களை எய்தி மேன்மையுற வேண்டியிருக்கின்றது. அப்படி வாழ்ந்து நலம் காண பிறர் தொடர்பு வைத்துக் கொள்ள ஒவ்வொருவனும் தான் இன்னான் என்ற குறிப்புடன் விளங்க வேண்டியிருக்கின்றது. அதற்காக ஒவ்வொருவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் தேவையாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட பெயர் ஒருவனுக்கு இல்லையானால் தான் யார் என்பதையும் பிறர் எவர் என்பதையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைய நேரும். கோடி கோடியாக தோன்றியுள்ள மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெயர் இருப்பதால் ஒருவரை பற்றி விளக்கி கூறவும் ஏதேனும் செய்தியை தெரிவிக்கவும் இந்த பெயர் அடையாளம் அவசியமாக இருக்கின்றதாம். அடுத்த தலைப்பு, மனிதர்களுக்கு தெய்வ பெயர்கள் ஏன்? அக உண்மையை அங்கை கனிவோர் கண்ட நம்மனோர் அவ்வுண்மை பொருளை புறவண்ண வடிவம் கொண்டு ஒவ்வொரு மனிதனாய் விளங்குவதை ஓர்ந்து மனிதனுக்கு தெய்வ பெயர்களை வழங்கியுள்ளனர். இவ்வுண்மையை ஓர்ந்து அறியா பிறர் எல்லாம் தம் மக்களுக்கு எல்லாம் ஏதேதோ பெயர்களை வைக்கின்றார்கள். அவர்களிடம் பெயர்களுக்கு ஏதாவது பொருள் வழக்கத்தில் இருக்கிறதோ இல்லையோ, குறிப்பிட்ட ஒரு பெயரால் சுட்டப்பட்ட ஒரு மனிதன் உண்மையில் இருக்கக்கூடும், உண்மையில் இல்லாவிட்டால் கற்பனையாக கூட இருக்கக்கூடும். புதிது புதிதாக தோற்றும் மக்களுக்கு புதிது புதிதாக பெயர்களையும் இடுகின்றார்கள். அப்பெயர்கள் அவ்வளோ இனத்தவர்களின் பழக்கத்தில் முன்னிருந்த பெயர்களின் வழியாகத்தான் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஒரு சிலர் ஏதோ புதுமை தோற்றம் கொண்ட பெயரை புனைந்து விடுகின்றனர். அறிவியலாரின் கண்டுபிடிப்புகள், மருந்துகள் முதலியவற்றிற்கும் குறிப்பு பெயர்களை வழங்கி வருகின்றனர். இதுபோன்று பல பெயர்களையும் உலகில் நாம் சாதாரணமாய் கண்டு வருகின்றோம். இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு அகஞான விளக்கத்திற்கும் இறையியல் வாழ்வுக்கும் பயன்படுவனவாய் இல்லை. திருவருள் நமக்கு அந்த உண்மையை காட்டிக் கொடுத்திடவே எப்பொருளையும் எவ்வுயிரையும் தோற்றுவித்திருக்கின்றதை உணரும் போது இந்த பெயர்களை அந்த உயர்வையன் அடைதற்கு துணை கொள்ள வேண்டும் எனவும் உணர்கின்றோம். அந்த இறை இன்பாலுவ குறிக்கோளை வைத்துத்தான் மெய்ப்பொருளுக்கு பொருந்தவல்ல சொற்பெயரை ஆக்கியுள்ளனர் அகஞானியர். அடுத்த தலைப்பு, உடல் மெய் உண்மையே. உடலை மெய் என்று பெயரிட்டால் மெய்யுணர்ந்து தமிழர். மெய் என்பதற்கு பொருள் நித்தியமாய் இருப்பது என்பர். தேகம் அப்படி நித்தியமாய் இருப்பதா என்றால், நித்தியமாக ஒரு நிலையில் நிலவுவதல்ல என்பது புறக்காட்சி. ஆனால் நித்தியமாக உள்ளது அக ஆன்மாவாம். இந்த ஆன்மாதான் மெய் என்ற சொற்பொருளுக்கு பொருத்தமானதாகும் என்பர். அப்படி கொள்ளுவது சரியே. ஆனால் அந்த மெய் புறத்தில் தோற்றுவதல்ல, அகத்தில் சுத்த ஞானத்திற்கே அனுபவப்படுவது. ஆகையால் அவ்வான்மாவை மெய் என்பதை விட உள் பிளஸ் மெய் உண் மெய் என்பது நன்கு பொருந்தும். இந்த உண் மெய்தான் உண்மையாக நித்தியமாக இருப்பது உண்மையாம். புற உடல் அந்த உள்ளினது தன்மை என்னல் பொருந்தும். உள்ளிருப்பது நித்திய ஆன்மா எனில் புறத்தொருகின்ற உடல் ஆன்மாவின் தன்மையாக இருப்பதால் நித்தியமாகத்தான் இருக்க வேண்டும். மாறாக அநித்தியமாக இருந்தால் உண்மையாகாது, உண்மைக்கு மாறான பொய் என்றாகிவிடும். அப்படியானால் உடலை பொய் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி பொய் என குறிக்காமல் தேகத்தை மெய் என்று கூறியிருக்கின்றனர். ஆகையால் புறத்திலங்கும் மெய்யான உடலும் நித்தியமானதாக விளங்க வேண்டும். உண்மையில் இந்த புற உடம்பு நித்தியமானதேயாம். எவ்வாறெனில், இத்தேகம் உள் உரைகின்ற நித்திய ஆன்மாவின் தன்மையாய் உள்ளதால், எக்காலும் அவ்வான்மாவோடு இருந்து கொண்டு உள்ளதால், என்றென்றும் சூக்கும் நிலையில் சுருங்கி இருப்பதும் தூர நிலையிடும் போது விரிந்து விளங்குவதுமாய் உள்ளதாம். எனவே தேகம் ஆன்மாவின் ஒரு பகுதியாக, கூறாக அல்லது அங்கமாக, இதனால் இத்தேகம் அங்கம் எனப்படுகின்றது. எப்பொழுதும் இருப்பதேயாம். இத்தேகம் தூர நிலையில் காட்சியாகின்றது, சூக்கும் நிலையில் மறைந்து உரைகின்றது. அவ்வளவே ஒழிய முற்றும் அழிந்து ஒழிந்து போய்விடுகின்றதே இல்லையாம். ஆகவே தேகம் பொய்யல்ல, மெய்யே என அறிய வேண்டும். மீண்டும், உண்மையில் இந்த புற உடம்பு நித்தியமானதேயாம். எவ்வாறெனில், இத்தேகம் உள் உரைகின்ற நித்திய ஆன்மாவின் தன்மையாய் உள்ளதால், எக்காலும் அவ் ஆன்மாவோடு இருந்து கொண்டுள்ளதால், என்றென்றும் சூக்கும் நிலையில் சுருங்கி இருப்பதும்
ஸ்தூல நிலை உறும்போது விரிந்து விளங்குவதுமாய் உள்ளதாம். எனவே தேகம் ஆன்மாவின் ஒரு பகுதியாக கூறாக அல்லது அங்கமாக, இதனால் இத்தேகம் அங்கம் எனப்படுகின்றது. எப்பொழுதும் இருப்பதேயாம். இத்தேகம் தூர நிலையில் காட்சியாகின்றது, சூக்கும நிலையில் மறைந்து உரைகின்றது. அவ்வளவே ஒழிய முற்றும் அழிந்து ஒழிந்து போய் விடுகின்றதே இல்லையாம். ஆகவே தேகம் பொய்யல்ல, மெய்யே என அறிய வேண்டும். அடுத்த தலைப்பு, உடல் அழிவற்று விளங்கும் வழி. இந்த மெய்யான தேகம் அழியாது மாறாது நிலவி விளங்க வேண்டியதாய் திருவருளால் ஆணை செய்யப்பட்டுள்ளது. இந்த மெய்யான தேகம் அழியாது மாறாது நிலவி விளங்க வேண்டியதாய் திருவருளால் ஆணை செய்யப்பட்டுள்ளது. அது எப்படி அழிவற்று இவ்வுடல் நிலவ முடியும் என்றால், அது அருள்நிலை அக அனக வாழ்வால் மரணத்தை தவிர்த்துக் கொள்ளுவதால் முடியும் என்பது சுத்த சன்மார்க்கியின் அனுபவம். அற்புதமான வரிகள். அது எப்படி அழிவற்று இவ்வுடல் நிலவ முடியும் என்றால், அது அருள்நிலை அக அனக வாழ்வால் மரணத்தை தவிர்த்துக் கொள்ளுவதால் முடியும் என்பது சுத்த சன்மார்க்கியின் அனுபவம். மனிதன் அழியாத கடவுளான்ம நிலையை உற்று இருந்து கொண்டு அருள்வாழ்வு வாழும்போது அருள்நிலை ஆற்றலே உடலை தன்மயமாய் ஆக்கி நிலவச் செய்து விடுகின்றதாம். தேகம் அது முதல் சுத்த நித்த தேகமாகி என்றும் விளங்க வல்லதாகும். இந்நிலையுற்று வாழ்வு அடையாதவரை மனிதன் தவறியவனாகின்றான், மரணம் அடைந்து கொண்டேதான் இருப்பான். ஆகவே மெய்யான தேகம் மெய்யாகவே விளங்க உள்ளது என்பது மெய்யே ஆகும். இதனால்தான் இத்தமிழன் உடலை மெய் என்ற பெயரெடுத்து அழைத்தான் என அறிய வேண்டும். மீண்டும், இந்த மெய்யான தேகம் அழியாது மாறாது நிலவி விளங்க வேண்டியதாய் திருவருளால் ஆணை செய்யப்பட்டுள்ளது. அது எப்படி அழிவற்று இவ்வுடல் நிலவ முடியும் என்றால், அது அருள்நிறை அக அனக வாழ்வால் மரணத்தை தவிர்த்து கொள்ளுவதால் முடியும் என்பது சுத்த சன்மார்க்கியின் அனுபவம். மனிதன் அழியாத கடவுளான்ம நிலையை உற்று இருந்து கொண்டு அருள்வாழ்வு வாழும்போது அருள்நிலை ஆற்றலே உடலை தன்மயமாய் ஆக்கி நிலவச் செய்து விடுகின்றதாம். தேகம் அது முதல் சுத்த நித்த தேகமாகி என்றும் விளங்க வல்லதாகும். இந்நிலையுற்று வாழ்வு அடையாதவரை மனிதன் தவறியவனாகின்றான். இந்நிலையுற்று வாழ்வடையாதவரை மனிதன் தவறியவனாகின்றான், மரணமடைந்து கொண்டேதான் இருப்பான். ஆகவே மெய்யான தேகம் மெய்யாகவே விளங்க உள்ளது என்பது மெய்யே ஆகும். இதனால்தான் இத்தமிழன் உடலை மெய் என்ற பெயரிட்டு அழைத்தான் என அறிய வேண்டும். ஆதியில் அக உண்மை கண்ட வல்லான் ஒருவன் வகுத்த பெயர் விளக்கம் மிக பொருத்தமாக அமைந்துள்ளதாகும். பின்னர் வந்தோர் அவ்வுண்மையை உள்ளவாறு அறியாமல் சில தவறுகளை இயற்றியுள்ளனர். அதனால் சில முரண்பாடுகளும் வழுக்களும் தமிழின் இலக்கண இலக்கியங்களில் புகுந்திருக்கின்றன. ஆனால் அடிப்படை தத்துவம் எப்படியும் மாறாது இருக்கின்றதால் உண்மையை தேர்ந்து தெளிய முடிகின்றதாம். இதற்கெல்லாம் மேலாக அருட்பெரும் இறையே அகமிருந்து உண்மையை வழங்கிக் கொண்டிருக்கின்றதால் நம் தமிழார ஆதாரத்தினால் உள்ளுற்று தயவால் வாழத் துணையாகின்றதாம். அடுத்த தலைப்பு, சமயமத கொள்கை கோட்பாடுகள். உண்மையை ஏகதேசம் அறிந்தவர்கள் கடவுள் நிலையை அக ஆன்ம வடிவில் இருப்பதாகக் கண்டு அதனை அடைய வேண்டி வழிவகை பல வகுத்தளித்தனர். இந்த அடிப்படையில்தான் பலவாகிய சமயமத கொள்கை கோட்பாடுகள் இங்கு மலிந்து பின்னர் பிற இடங்களில் சென்று பரவினதாக அறிகின்றோம். கடவுள் உள்ளாக இருப்பது உண்மைதான், அது ஆன்ம வடிவில் அமைந்திருப்பதும் பொய்யல்ல. அதனால் அவ்வகநிலையுற்று அற்புத கடவுளான ஆற்றலை பெற்று இவ்வுலக வாழ்வில் புகழ்பட சில காலம் விளங்கி ஒழிவதும் சாத்தியமே. இம்மாதிரி வாழ்வுக்கு உதவியாகத்தான் தெய்வ பெயர்களையும் மக்கட்பெயர்களையும் பொருட்பெயர்களையும் இடப்பெயர்களையும் மற்றும் பலவான பெயர்களையும் புனைந்து வழங்கியுள்ளனர் முன்னோர். அடுத்த தலைப்பு, தூல திரு ஐந்தெழுத்து மந்திரம். தெய்வீக தத்துவ அடிப்படையில் வழங்கப்பட்ட பெயர்களில்
எழுத்துக்களின் ஒலிப்பால் அதாவது உச்சரிப்பால் ஏற்படும் ஆற்றல்களையும் பயன்களையும் மிக போற்றிக் கொள்ளுகின்றனர். இம்முறையில் மந்திர தந்திர சாத்திரங்கள் தோற்றுவிக்கப்பட்டனவாம். மந்திரமாவது மனதை ஒருமுகப்படுத்துவது, மனதை திடப்படுத்துவது, மனிதனை காப்பது என்ற பொருள்பட விளங்குகின்றதாம். உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். ஓம் நம சிவாய என்பது சிறந்த ஓர் தெய்வ மந்திரமாக மதித்துக் கொள்ளப்படுகின்றது சைவப்பற்றுடைய மக்கள் சமூகத்தால். இது தூல பஞ்சாட்சர மந்திரமாக வழியப்படும். ஓம் என்பது எல்லா மந்திரங்களுக்கும் ஆதாரமாய் இருப்பதாயும் உயிர் போன்றதாயும் உள்ளதாம். இதனை தனியாக மூல மந்திரம் என்பர். தத்துவ கற்பனா சிவவடிவம் இந்த திருவைந்தெழுத்தின் உருவாக உள்ளதென்பர். இது அவருடைய திருநாமமாகும் என்பது சிவஞானியர் திருவாக்கு. மனித வடிவிலே காரியப்பட்டு விளங்கும் கடவுள் இந்த தூல ஐந்தெழுத்து வடிவமாக விளங்குகின்றது பொருத்தமே. நவ்விரண்டு காலதாய் நவீன்றமர் நவீன்றம் ஒவ்வயிரதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த ஒவ்வயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமைந்து நின்ற நேர்மையின் செவ்வை ஒத்திருந்ததே சிவாய நமாய்ந்தெழுத்துமே. சிவவாக்கியர் பாட்டு 97. நவ்விரண்டு காலதாய் நவீன்ற மௌவயிரதாய் சிவ்விரண்டு தோளதாய் சிறந்த பௌவாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமைந்து நின்ற நேர்மையின் செவ்வை ஒத்து இருந்ததே சிவாய நம ஐந்தெழுத்துமே என்று இம்மனித வடிவில் அமைந்த கால் முதல் கண் வரையான அங்க அமைப்பின் வடிவையே எழுத்துருவாக்கித்தான் இவ்வைந்தெழுத்து மந்திரத்தை வழங்கியுள்ளனர். மனித தேக நிலையில் நகரத்தால் குறிக்கப்படும் கார்கூறு வன்பூத பிரிவை உணர்த்துவதாயும் மகரத்தால் குறிக்கப்படும் உதரப்பகுதி நீர்பூத நிலையை சுட்டுவதாயும் சிகர எழுத்தால் தெரிவிக்கப்படும் இதயத்தை ஒட்டிய இரு தோள்பகுதியும் தீ பூத இயல் கொண்டதாயும் வாய் மூக்குடைய பகுதி மகரமாய் விளங்கி வாயுவாம் காற்று பூத நிலையை குறிப்பதாயும் எகர வண்ண கண்ணிடை பகுதி ஆகாய வெளிநிலையை சுட்டுவதாயும் கொள்ளப்படும். இதனால் இத்தூல பூத வடிவு அமைப்பு கடவுளின் புற உடல் உருவாக குறிக்கப்பட்டதாம். அஞ்செழுத்தால் ஐந்து பூதம் படைத்தனன் அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன் அஞ்செழுத்தால் இவ் அகலிடம் தாங்கினன் அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றானே. திருமந்திரம் 949 என்பது திருமூல திருமந்திரம் தரும் சான்று. ஆகவே மனித வடிவேற்று விளங்குகின்ற கடவுளின் தூல வடிவம் இவ் ஐந்து எழுத்துருவாக கொண்டு காட்டியுள்ளது மிக பொருத்தமான ஒன்றே யாம். அடுத்த தலைப்பு சூக்கும பஞ்சாட்சர கடவுள் வடிவம். தேகத்துக்குள் ஆன்மா இருப்பது அறிவோம். இதுபோல் தூல பஞ்சாட்சர வடிவினுள் சூக்கும பஞ்சாட்சர கடவுள் வடிவம் உள்ளதாம். அச்சூக்கும வடிவை சிவாய நம என்றுள்ளனர். இதுதான் அச்சிவபதியை அடைவிக்கும் சிறந்த மந்திரம் என்பது அந்நெறியாளரின் அனுபவ வாக்கு. அது சிவானந்த நிலையை அடைவிக்கும் வகையில்தான் பொருள்படுத்துகின்றனர். சிவாய நம என்றால் சிவனை வணங்குகின்றேன் என்பது சாதாரண பொருள் விளக்கம். வணங்கி தன்முனைப்பு அற்ற விடத்தே அச்சிவநிலை அடையலாம் என்பது கருத்து. அவ் அனுபவம் பெற ஒருவன் ஆன்ம நிலையில் நின்று அருளை வேண்டி பெறும்போது மல மறைப்பு நீங்கி சிவபதியை சார்ந்து கொள்ளலாம் என்பதுவே இந்த மந்திர எழுத்துக்களின் அமைப்பாம். இதில் சி சிவபதி, வ அவன் அருள், ய பசுவாகிய ஆன்மா, ந மறைப்பு, ம மலபாசமாம். யகரமாகிய பசு, வகரமாகிய திருவருளால் நகர மகரமாம் மலபாச மறைப்பை நீக்கிக் கொண்டு விடுவதால் சிகரமாகிய பதி அனுபவம் சித்திக்கும் என்பது கருத்து. இது கடவுளரின் அகவண்ணமாக உள்ளதாம். இச்சூக்கும மந்திர எழுத்து முறை முன்குறித்த தூல மந்திர எழுத்து முறைக்கு மாற்றமாக உள்ளது. அதாவது சூக்குமத்தின் முதல் எழுத்து தூலத்தின் நடுவெழுத்தாக இருப்பதை காண்கின்றோம். அது சிகர எழுத்தாக உள்ளது. இவ்வெழுத்து அக்னி தத்துவம் கொண்டதாய் இதயத்தானத்தே அமைந்து சுத்த மனத்து உள்ளொளியாக சுட்டுகின்றதாம். மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்பு என்பது ஞானக்குரல். ஆகவே சுத்த மனத்தை இதயத்திலிருந்து எழுப்பி கண்டம் தாண்டி சென்று குருவமத்திய லலாடத்திலிருந்து
உள்நோக்கி சிரோமத்திய கடவுள் ஒளியை தியானித்து அம்மயமாதல் வேண்டும் என்பதே இம்மந்திரத்தின் உட்கருத்தாம். அடுத்து தலைப்பு ஓம் என்ற மூலமந்திரம். மேலும் ஓம் என்ற ஆதார மூலமந்திரத்தின் கருத்தும் இதுவேயாம். எப்படியெனில், இந்த ஓம் என்பது அ உ இம் என்ற மூவெழுத்தின் கூட்டொலியாக இருக்கின்றதாம். இவற்றில் அ கடவுள் உண்மை வடிவமாம், உ மனிதனின் உயிர் உணர்வாம் மன அறிவாம், இம் மனோ அறிவின் முடிவு நிலையில் மனம் மோனமுற்ற எல்லையில் ஞானவரம்பில் கடவுள் காட்சியும் அனுபவமும் உண்டாம். இந்த உண்மையைத்தான் ஆதாரமாக கொண்டு இதனை பிற எம் மந்திரத்துடன் கூட்டி உரைப்பர். அதாவது உண்மை நிலையுற்றிருந்து எந்த மந்திரத்தையும் ஓதல் வேண்டும் என்பது கருத்தாம். அதாவது உண்மை நிலை உற்று இருந்து எந்த மந்திரத்தையும் ஓதல் வேண்டும் என்பது கருத்தாம். சிவாய நம என்ற மந்திரமே இந்த பெருணவ மந்திர பொருளை நேரடியாக வழங்கும்படியே உள்ளதால் இதற்கு மட்டும் இந்த ஓங்காரத்தை கூட்டி உரைக்க வேண்டியதில்லை என்ப. சிவாய நம என்ற மந்திரமே இந்த பெருணவ மந்திர பொருளை நேரடியாக வழங்கும்படி உள்ளதால் இதற்கு மட்டும் இந்த ஓங்காரத்தை கூட்டி உரைக்க வேண்டியதில்லை என்ப. மேலும் இச்சூக்கும மந்திரம் புறத்தொழிக்கும்படி இசைக்காது நாவசையாது உள் உச்சரித்து பொருளை நினைந்து நிற்றலே பொருத்தமானதாம். இதுபோன்ற எத்தனையோ மந்திர மொழிகள் ஆக்கி கொடுத்துள்ளனர் முன்னோர். இவற்றால் மனம் சுத்தமுற்று ஆற்றல் பெற்று வேண்டிய பயனை வழங்கவிக்கவே உபாயம் செய்துள்ளனர். மற்றும் வந்தனை வழிபாட்டு பக்தி முறையும் நாமஜபம் நாமாவளி துதிப்பாடல் முதலியனவும் தெய்வத் திருமுன் புற்று வேண்டி விருப்பம் நிறைவேற்றிக் கொள்ளவே உதவுனவாம். பிறவி பெருங்கடலும் அவத்தையும் என்பது அடுத்த தலைப்பு. கடவுள் மனிதனுக்கு தன் உண்மையை வழங்கி வாழ்வித்து பெரிய இன்ப நிலையில் விளங்கச் செய்யவே யாவும் அருளிக்கொண்டிருக்கின்றார். இந்த உண்மையெல்லாம் மனிதனுக்கு ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவன் உடற்பற்றோடு புலபோக வாழ்வில் மிதந்து கொண்டிருக்கின்றான். ஆம், பிறவி பெருங்கடலில் எவ்வளவோ காலமாக கரையைக் கண்டு அடையாது காமாதிகளாகிய புயல் அலை சுறா முதலியவற்றால் அவத்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். இப்படி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றவனுக்கு இந்த மந்திர பெயர்கள் முதலியன சிறு சிறு தெப்பமாக கிடைக்கப் பெற்று அதில் ஏறி களைப்பாரி சிறிது மகிழ்ந்து கழிகின்றான். நல்லதொரு நாவாயாம் கப்பலில் ஏறி மீகாமனின் உதவியால் கரை சேர்ந்து விடுவது போல் நன் மந்திரம் ஒன்றால் அதில் புகழடைந்து தெய்வ உதவியால் பிறவி நிலையை கடந்து பிறவார் நிலையாகிய கடவுள்பதியில் சார்ந்து விடுகின்றான். மேற்கொண்டு வாழாது அப்பதியில் மாயமாய் மறைந்தே போகின்றான். இதுதான் கடவுள் நியதியாம். இதனை பெறத்தான் முன் ஞானியர் விளைந்தனர். ஆகவே இந்த கடவுள் பேர் எய்துவதையே முடிவாக வைத்து உலக வாழ்வில் சுகபோக அடைவின் பொருட்டு எல்லா விதமான வாழ்க்கை முறைகளையும் பகுத்தளித்தனர் அவர்கள். மந்திர தந்திர கலையுரைத்த கற்பனைகளையே மிக மதித்து போற்றி வந்தனர் உலகிகள் பலரும். இவர்கள் இவ்வுலக புறவாழ்வையே பெரிதாக நினைத்து அதில் இஷ்டகாரிய சித்திகள் அடைவதை மிகவும் இச்சித்து இக்கலை வழியை கடைபிடித்து வந்தனர். ஆனால் இவ்வழியில் அடையப்பெறுகின்ற இன்பங்களும் முடிவு நிலையும் குறைவுடையனவாகத்தான் இருக்கின்றனவா. நிறைநிலை அருள் ஞானம் பெறப்படாதவரை உலகியர் குறைபாடுகள் அவ்வளவாக உணர்ந்து கொள்ள முடியாததால் அந்த சிறு பயன்களையே பெரிதெனக் கொள்ளுகின்றனர் மக்கள். இதனால்தான் இன்றும் பலர் முன்னறிகளில் மிகுபற்றுதல் கொண்டு முயன்று நடந்து வருகின்றார்கள். இவர்கள் ஓரளவு நன்மையை அடைந்து வருதல் உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் ஒத்து வாழ்ந்து உயர் பயன் காணக்கூடிய ஒரு பெரும் திருநெறியை பெறாது அவத்தைப்பட்டுக் கொண்டுள்ளது உலக பொது சமுதாயம். அடுத்த தலைப்பு ஆண்டவர் திருவுள்ளம். ஆண்டவர் திருவுள்ளம் மக்கள் எல்லோரும் உண்மையை உணர்ந்து சம நோக்கெய்தி மெய்யன்பில் ஒன்றுபட்டு ஒத்து வாழ்ந்து உயர் இன்ப பெரும் பயன் அடைய வேண்டும் என்பதேயாம். இதற்காகவேதான் அந்த பெயரற்ற ஒரு பரம்பொருள் புறத்தில் எப்பொருள் வடிவும் எவ்வுயிர் உருவும் ஏற்று விளங்குகின்றதாம். இவ்வுண்மை உள்ளவாறு அறிந்த ஒருவன் அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி ஒலிமொழியையும் எழுத்துச் சொற்களையும் ஆக்கினான். அபக்குவ வசத்தால் உண்மையை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் புலனறிக்குள் புக்கெழுந்தி வாழ்பவர்களால் உள்ள மக்கள் கற்பனை செய்யப்பட்ட
பெயர் பொருளின் அற்ப உதவியை பெற்றும் அல்லலில் பிழைத்தும் அழிந்து போய் கொண்டிருக்கின்றார்களாம். இதுவா எப்பொருள் வண்ணமும் கொண்டு விளங்குகின்ற ஒரு பொருளுமாக பரம்பொருளின் திருவுள்ளம்? இதுவா எப்பொருள் வண்ணமும் கொண்டு விளங்குகின்ற ஒரு பொருளும் ஆகா பரம்பொருளின் திருவுள்ளம்? கடவுள் உலகப் பொருள்களை எல்லாம் தோற்றுவித்து விளங்கச் செய்கின்றதின் நோக்கம் அவரது பெருமையை எல்லாம் வெளிப்படுத்தி மனிதனுக்கு மாலா இன்ப வாழ்வு வழங்கற்கே என்பது உண்மையாகும். உண்மை திருவுள்ளம் அப்படி இருக்கும்போது மனிதன் தனது கற்பனை திறனை மெய்யின்ப அடைவிற்கு துணையாக பயன்படுத்திக் கொள்ளுதலே என்றோ முறையாகும். கற்பனையின் விளைகின்ற பெயர்களின் உதவியால்தான் உள்ள கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக பிறர்க்கு எடுத்து கூறி ஏற்கச் செய்து நலம் காணலாம். இக்கருத்தோடுதான் பெயர்கள் யாவும் தோற்றுவிக்கப்பட வேண்டியுள்ளன. பெயர் எதுவாக மாற்ற தோற்றம் கொண்டிருப்பினும் அப்பெயர்களுக்கு உரிய பொருள் எப்பொழுதும் வேறுபடாது நிலைத்து விளங்குவதாய் இருக்கின்றது. புறப்பொருள்களுக்கு பெயர் பலவாகவும் அப்பொருள் ஒன்றாகவும் இருக்கும். அகநிலையில் உண்மை பொருள் ஒன்றாகவும் அதுவே புறத்தில் பல பொருள்களாகவும் விளங்கலில் புறப்பொருள்களின் உள்ளீடான ஒன்றான பரம்பொருளை அறிந்திடல் வேண்டும். பெயர் எதுவாக மாற்ற தோற்றம் கொண்டிருப்பினும் அப்பெயர்களுக்கு உரிய பொருள் எப்பொழுதும் வேறுபடாது நிலைத்து விளங்குவதாய் இருக்கின்றது. புறப்பொருள்களுக்கு பெயர் பலவாகவும் அப்பொருள் ஒன்றாகவும் இருக்கும். அகநிலையில் உண்மை பொருள் ஒன்றாகவும் அதுவே புறத்தில் பல பொருளாகவும் விளங்கலின் புறப்பொருள்களின் உள்ளீடான ஒன்றான பரம்பொருளை அறிந்திடல் வேண்டும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறள் வாக்கு. ஆகவே புறத்தே தோற்றுவிக்கப்பட்டு சூழ வருகின்ற எப்பொருள்களையும் வாழ்வுக்கு அக இன்ப வாழ்வுக்கு பயன்படும்படியாக ஆக்கிக் கொள்ளுதலே அறிவுடைமையாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறள் வாக்கு. ஆகவே புறத்தே தோற்றுவிக்கப்பட்டு சூழ வருகின்ற எப்பொருள்களையும் வாழ்வுக்கு அக இன்ப வாழ்வுக்கு பயன்படும்படியாக ஆக்கிக் கொள்ளுதலே அறிவுடைமையாம். அடுத்த தலைப்பு அருட்செயலின் காரியப்பாடு. உலகப் பொருள்களின் தோற்றம் கடவுள் அருட்செயலின் காரியப்பாட்டால் உண்டாகி திகழ்கின்றன. அவை இப்படி தோற்றுவிக்கப்பட்டுள்ளதின் முக்கியமான ஒன்றான காரணம் மனிதனில் மெய்யின்ப பயனை தோற்றுவிப்பதேயாகும். ஆகையால் மனிதனும் தான் அறியாமலே உளம் கொண்டுள்ள ஒரு பரம்பொருளின் வெளித்தோற்றங்களாகிய உலக பல பொருள்களை பற்றறக் கொண்டு பிறர்க்கு வேண்டியாங்கு வழங்கி மெய் அறிவின்பத்தை தோற்றுவிக்க உதவுதல் வேண்டும். மீண்டும் உலக பல்பொருள்களின் தோற்றம் கடவுள் அருட்செயலின் காரியப்பாட்டால் உண்டாகி திகழ்கின்றன. அவை இப்படி தோற்றுவிக்கப்பட்டுள்ளதின் முக்கியமான ஒன்றான காரணம் மனிதனில் மெய்யின்ப பயனை தோற்றுவிப்பதேயாகும். ஆகையால் மனிதனும் தான் அறியாமலே உளம் கொண்டுள்ள ஒரு பரம்பொருளின் வெளித்தோற்றங்களாகிய உலக பல பொருள்களை பற்றறக் கொண்டு பிறர்க்கு வேண்டியாங்கு வழங்கி மெய்யறிவு இன்பத்தை தோற்றுவிக்க உதவுதல் வேண்டும். எந்த பொருளின் எந்த பெயரும் மனிதனின் கற்பனை உள்ளத்திலிருந்து எழுந்து விளங்குவதே ஆகும். மற்றபடி எப்பொருளுக்கும் எந்த உயிருக்கும் பெயர் உடன் தோற்றிடுவது அல்லவாம். ஆனால் கடவுள் உண்மையை உள்ளவாறு கண்ட வல்லவன் அது ஓங்கார வண்ணம் கொண்டதாய் அறிந்து கொண்டதோடு அது பர அபர நாதமாம் ஒலிவடிவாய் இருக்கவும் அவ்வொலியால் ஆக்கப்படுகின்ற விந்து ஒளியினால் உருவாகின்ற தூல வடிவமும் ஓங்கார வண்ண தோற்றம் கொள்ளுவதையும் அறிந்து கொண்டான். இப்படி இயற்கையில் வெளிப்பட்டு விளங்குகின்ற ஓம் என்னும் பிரணவம் அக மெய்ப்பொருளின் புறத்தோற்ற இயற்கை வடிவமாக உள்ளதாம். இது தமிழ் மொழியால் தான் அறிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த ஓம் என்னும் ஒரு தமிழ் சொல்லே இயற்கை உண்மை வடிவாயும் இயற்கை உண்மை ஒளியாகவும் இருப்பதாம். இங்கு குறிக்கப்படுகின்ற ஓங்கார வடிவம் வரி வடிவ எழுத்து மாத்திரமல்ல தூல வடிவம் கருவுருவத் தோற்றமாயும் உள்ளதாம். இதிலிருந்து உருவாக்கப்பட்டதுவே ஓங்கார பிரணவ மூர்த்தியாம் விநாயகர் திருவுருவாகும். ஆகவே இந்த பிரணவம் இயற்கை வடிவாயும் இயற்கை ஒலி சொல்லாயும் தோன்றி இயற்கை உண்மை பரம்பொருளின் இயல்பை உணர்த்துவதாக அறியப்படும். இயற்கை உண்மை கடவுளுக்கு இயற்கை உண்மை பெயர் இந்த தமிழ் ஓம் என்பது உண்மையாம்.
எனவே இறைவனுக்குரிய தத்துவ நிறை கற்பனை பெயராக இந்த ஒரு சொல் அமைந்துள்ளதாகும். இந்த ஓங்காரத்தை முளை எழுத்து என்பார்கள். இதில் இருந்துதான் எம்மொழியின் எச்சொல்லும் தோன்றி விளங்கும் உண்மையை குறிப்பது இது. அகரத்தால் உருவாவதும் உகரத்தால் நிலவுவதும் மகர மெய்யால் ஒடுங்கி மறைவதுமாக உள்ளதால் இச்சொல்லிலிருந்துதான் எந்த மொழியும் தோற்றுவதாக கூறப்படுவது. இதனால் இவ் ஓங்காரத்தை மூலமந்திரமாக கொண்டதில் உண்மை கருத்து பொதிந்து உள்ளதாம். இதிலிருந்து கடவுளுக்கு இந்த ஓவே முழுமையான நாமரூபம் என்று கொண்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இது கடவுளின் இயற்கை புறவண்ணத்தை சுட்டிக்காட்டுவதே அன்றி அக உண்மை இன்பானுபவத்தையே அடைவித்து வாழ்வித்து விடாது. இந்த இறை நாம ரூபத்தின் அக உண்மை அருள் அனுபவ இன்ப நிறைவாக உள்ளதாம். இதனால் ஓம் என்பதன் மெய்ப்பொருள் அருளே என்பர். இதனால் ஓம் என்பதன் மெய்ப்பொருள் அருளே என்பர். இந்த ஓங்காரத்தை மந்திரமாக கொண்டு பயின்றால் திருவருளை ஓரளவுக்கு விசேடமாய்ப் பெற்று பல நன்மைகளை அடையக்கூடும் முடிவாக. இதனால் மனிதன் உள்ளொடுங்கி மகர மகாமௌனமுற்று இயற்கை இறையொளியில் கலந்து மறைபோக நேர்வதாம். இம்முடிவு நிலை பழைத்து பிழைத்து போய்விட்டது இப்பொழுது. அடுத்த தலைப்பு சுத்த சன்மார்க்கத்தில் ஓங்கார நிலை. இது முதல் மனிதன் சுத்த சன்மார்க்கத்தால் அகத்தொழில் ஓங்கார நிலை நின்று கடவுளரின் அருள் இயல்போடு அனகமுற விரிந்து நிறைந்த பெருவழியில் பேரின்ப நிறைவோடு விளங்க வல்லவனாகின்றான். இதற்கோர் உண்மை சான்று. ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உபந்தினது மணவாளர் சிவந்த வடிவகன்றே ஈங்காரப்பழிக்கு வடிவு எடுத்து எதிரே நின்றார் ஈங்காரப்பழிக்கு வடிவு எடுத்து எதிரே நின்றார் இருந்தருக என எழுந்தேன் எழுந்திருப்பது என் நீ ஆங்கார மொழி என்றார். உபந்தினது மணவாளர் சிவந்த வடிவகன்றே ஈங்காரப்பழிக்கு வடிவு எடுத்து எதிரே நின்றார் இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பது என் நீ ஆங்கார மொழி என்றார். ஒழித்தனன் அப்போது நான் தானோ அவர்தானோ அறிந்திலன் முன் குறிப்பையே உங்கார இரண்டுருவும் ஒன்றானோ மாங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவு அகன்றே இங்கார பழிக்கு வடிவு எடுத்து எதிரே நின்றார் இருந்து அருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பது என் நீ ஆங்கார மொழி என்றார். ஒழித்தனன் அப்போது நான் தானோ அவர்தானோ அறிந்திலன் உன் குறிப்பை ஊங்கார இரண்டு உருவும் ஒன்றானோம் ஆங்கே ஊங்கார இரண்டுருவும் ஒன்றானோம் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவழியே. திருவருட்பா 6440 பாடல். இதன் கருத்து இது. அகத்தே ஓங்கார நிலையில் அன்பு நிறை உள்ளத்தோடு நிற்கும் தருணம் கடவுள் ஜோதி காட்சி தோன்றுகின்றதாம். சற்று நேரத்தில் இரண்டு விட்டு நின்ற தானும் அக்கடவுள் ஒளியும் மூலமும் பிரதி பிம்பமும் போல் தோன்றி திகழ்கின்றதாம். அடுத்து அருள் உணர்வு மேலிட அது வேறு தான் வேறு என்ற உணர்வு ஒழிந்து இரண்டற்ற அனுபவத்தில் விளங்குவதாய் உணரப்படுகின்றதாம். இந்நிலை அனுபவத்தில் ஓங்கும் போது மனிதன் அருள் அனக நிறை வடிவில் ஆனந்தமாக நிலவுகின்றவனாகி விடுகின்றானாம். இந்நிலை அனுபவத்தில் ஓங்கும் போது மனிதன் அருள் அனக நிறை வடிவில் ஆனந்தமாக நிலவுகின்றவன் ஆகி விடுகின்றானாம். முடிவாக பேரில்லாத பரம்பொருள் தன் அருளையே ஓம் என்னும் ஒரு சொல்லாக நம்மில் வெளிப்படுத்தி நின்று பக்குவமுற்ற தருணம் நம்மை அவர்தம் அகநிலைக்கு ஏற்றி தாம் என்றும் நாம் என்றும் பிரித்தறியா ஒன்றாய் விளங்க செய்து விடுகின்றார். இந்நிலையில் நாம் என்பது போய் அதுவாகி அருளின்ப அனுபவத்துடன் விளங்க நேர்கின்றதாம். மீண்டும் முடிவாக பேரில்லாத பரம்பொருள் தன் அருளையே ஓம் என்னும் ஒரு சொல்லாக நம்மில் வெளிப்படுத்தி நின்று பக்குவமுற்ற தருணம் நம்மை அவர்தம் அகநிலைக்கு ஏற்றி தாம் என்றும் நாம் என்றும் பிரித்து அறியா ஒன்றாய் விளங்கச் செய்து விடுகின்றார். இந்நிலையில் நாம் என்பது போய் அதுவாகி அருளின்ப அனுபவத்துடன் விளங்க நேருகின்றதாம். இந்த அனுபவ நிலையில் விளங்குவது அவரா நாமா? அவர்தான் விளங்குகின்றார். நாம் என்பது ஏதும் இல்லை என்றால் இந்த அனுபவம் வெளிப்படவே வகை இல்லையாம்.
நாம் தான் அந்நிலையில் இருந்து அனுபவிக்கின்றோம் என்றால் அவர் இல்லாமல் நாம் வந்திருக்கவோ வாழவோ அனுபவம் பெறவோ வகையில்லை. ஆகையால் உண்மையில் இருக்கின்றது அவராகிய நாமே ஆவோம். அவரே தான் நாமாகி நின்று இறையருள் அனுபவமே நாமதாக நமதாக அனுபவித்துக் கொண்டு இந்த நிலையில் வாழக்கூடியவர்களாய் உள்ளோம். அவரேதான் நாமாகி நின்று இறை அருள் அனுபவமே நமது ஆக அனுபவித்துக் கொண்டு இன்ப நிலையில் வாழக்கூடியவர்களாய் உள்ளோம். பெயரற்ற ஒரு கடவுளிலிருந்து தோன்றி இவ்வுலகில் நாம் கோடிக்கணக்கான பெயர்கள் உடையவர்களாய் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் என்ற போத உணர்வு தேகத்தால் ஏற்பட்டுள்ள வேறான நிலை அனுபவம் போனால் மேல் விளங்குவது எது? உண்மையில் அதுதான் நாம். இதனை தெளிவு செய்யப்படவே அடுத்த தலைப்பு வருகின்றது. இத்துடன் 4வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தயவு.